நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவருடைய நடிப்பில் கடைசியாக வெளியாக இருந்த படம் தான் மாநாடு. இதனைத் தொடர்ந்து சிம்பு அவருடைய நடிப்பில் வெந்து தினந்தது காடு, பத்து தலை, கொரோனா குமார் உள்ளிட்ட பல படங்கள் வரிசையாக இருக்கு. அதே போல இறுதி சுற்று மற்றும் சூரரை போற்று ஆகிய படங்களை இயக்கியிருந்தால் சுதா குங்குரா அவங்கள்ட்டையும் பார்த்தோம் அப்படின்னா, எஸ்டிஆர் சிம்பு பார்த்தோம் அப்படின்னா கதை கேட்டிருக்காரு. ஸோ அந்த கதை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. மூணு முறை பார்த்தோம் அப்படின்னா சுதா குங்குரா எஸ்டிஆர்கிட்ட கதை சொல்லியிருக்காங்க. மூணு முறையும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஓகே அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் தற்போது சிம்பு அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா வெந்து தந்தது காடு படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ்லாம் ரொம்பவே பிஸியாக இருந்துகிட்டு இருக்காரு. இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. அதாவது ஜனவரி எண்டு அல்லது பிப்ரவரி செகண்ட் வீக்கில் இந்த படத்துக்கான மொத்த ஷூட்டிங் ப்ராசஸையும் படம் டீம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்ற தகவல் தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ஃபஸ்ட்டே பார்த்தோம் அப்படின்னா சிம்பு அவர்கள் நடிக்கக்கூடிய அந்த ஒரு பத்து தல படத்துக்கான ஷூட்டிங்கில் சிம்பு ஈடுபட போகிறாரு அப்படின்ற தகவலும் தெரிய வந்திருக்கு. பத்து தல படம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி அந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சிம்பு மற்றும் கௌதம் கார்த்திக் ஆகிய ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த ஒரு படத்தை மார்ச்சில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை தீபாவளி அந்த மாதிரி டார்கெட் பண்ணி இவங்க ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நடக்குதா அப்படின்றத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறாங்களாம். அதாவது சிம்பு கலந்துக்கிற போகிறாரு அப்படின்ற தகவல் தான் தெரிய வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த ஒரு பத்து தலை படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ்லாம் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. ராமேஸ்வரத்தில் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடர்ச்சியாக கௌதம் கார்த்திகை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. சிம்பு அவர்களை வச்சு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ஃபர்ஸ்ட் இருந்து ஷூட் பண்ண இருக்காங்க அப்படின்ற தகவலும் தெரிய வந்திருக்கு. இது போன்ற சினிமா செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.